வணக்கம் நேத்ரா. நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது விசேட கலந்துரையாடல் பகுதி. வணக்கம் நேத்ரா பகுதி. 10:30 வரை உங்களுக்கு இந்த விசேட நேர்காணல் பகுதி இருக்க போகிறது. முதலாவது நேர்காணல் பகுதியில் இன்று நாங்கள் சந்திக்கவிருப்பது சமூக சமய ஆன்மீக அதே போல பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி இப்பொழுது சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் ஒருவரை நாங்கள் இன்று சிறப்பு அதிதியாக கழகம் அழைத்து வந்திருக்கின்றோம். ஓய்வு நிலை பொறியியலாளர் அதே போல கலாபூசணம் சுப்பிரமணியம் புண்ணியமூர்த்தி அவர்கள் புண்ணிய சீலன் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமாம், நீங்கள் இப்பொழுது சமய அதே போல ஆன்மீக ரீதியில் சமூக பணிகள் பலவற்றை மேற்கொண்டு வருகிறீர்கள். உங்கள் என்னென்ன பணிகளை நீங்கள் சமூகத்துக்காக இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு வருகிறீர்கள்? ஆம், வணக்கமேகளே. அன்னை மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணை கொண்டு பேச முனைகிறேன். இன்று நான் அரசாங்க சேவையில் இருந்த பிறகு இளைப்பாறிய பின்பு சமய சமூக பணிகளிலே பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்திலே மாத்தளையிலே சைவமகா சபை என்ற ஒரு சபையை இருக்கின்றது. அதன் மூலமாக மாத்தளை மாவட்டத்திலும் மலையக பகுதியிலும் சமய கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தி அங்குள்ள மாணவர்களுக்கு சமய பாட வகுப்புகளை நடத்தி போட்டி பரீட்சைகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தியிருக்கின்றோம். அதன் பின்பாக நான் தொழில் ரீதியாக வெளியில் சென்று இளப்பாறிய பின்பு தொழில் ரீதியாக இருக்கும் பொழுதும் சமய பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றேன். அடியேன் வந்து முன்னராகல மாத்தளை கண்டி பொலனர்வ அன்ராதபுரம் யாழ்ப்பாணம் வவுனியா போன்ற மாவட்டங்களிலே இந்த பொறியியல் சேவையை செய்து அங்கும் விவசாய மக்களுக்கு அதி உன்னத சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. கமல்நல சேவை திணைக்களம் மூலமாக அங்குள்ள சிறிய நீர்ப்பாசன குளங்கள் இன்று முக்கியமாக உணவு உற்பத்தி தான் எங்களுக்கு தேவைப்படுகிற முக்கியமான பொருள். அதன் மூலமாக இந்த சிறிய நீர்ப்பாசன திட்டங்களை நன்கு புனரமைக்க மதிப்பீடுகள் செய்து அதனை ஆராய்ந்து விவசாய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதனை நன்கு அடையாளம் கண்டு அவர்களுக்கான சேவைகளை செய்தேன். அதன் பிறகு இளப்பெயர் பின்பு ஐக்கிய நாடுகள் உலக உணவு திட்டம் மூலமாக இந்த பிரச்சனை காலத்திலே மக்களுக்கு உணவு பொதி வழங்கி அவருடைய கிராம மட்டத்தில் இருக்கின்ற சில திட்டங்களை அவர்கள் மூலமாக செய்து பணியாற்றியிருக்கின்றேன். அதன் பின்பு சமூக சேவையிலே மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான செயலாளராகவும் பரிபாலன சபை அங்கத்தவராகவும் இருந்து கடமையாற்றியிருக்கின்றேன். அதன் பின்பு நான் கொழும்பு வந்து அமைச்சிக்கும் மாற்றினபடினாலே கொழும்பு வர வேண்டியதாக போயிட்டு அங்கிருந்து சேவை செய்த பின்பு இப்பொழுது நான் செய்யும் ஒரு நல்ல தொண்டு என்னவென்றால் தமிழ்நாட்டிலிருந்து அல்லது வெளியிடங்களில் வரும் இப்படியான சமய நிகழ்ச்சிகளை இங்கு இலங்கைக்கு அழைத்து வந்து பல இடங்களில் மலைநாடு மாத்தளை கண்டி யாழ்ப்பாணம் திருவண்ணாமலை கிளப்போ என்ற இடங்களிலேயும் சென்று இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கு ஒரு சமய கலாச்சார நல்லுணர்வை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதுதான் இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய சொற்பொழிவாளர்கள் சமய சொற்பொழிவாளர்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறோம். குண்டக்குடி அடிகளார், கிருபானந்த வாரியார், சுத்தானந்த பாரதியார், அவரை போன்ற டாக்டர் கிருதாரி பிரசாத் மற்றும் எங்களுடைய பேராசிரியர் அனந்தராமன் போன்றவர்களை இங்கு அழைத்து வந்து சமய நிகழ்ச்சிகளை செய்து மக்களுக்கு நாங்கள் ஒரு சமய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது. இன்றைய நாளிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிறார்கள் ஸ்ரீமதி பிமி பகவதீஸ்வரர் அவர்கள். அவர்கள் வந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான். ஆனால் துபாயிலே போய் அங்கு நிரந்தர வசிவிடம் பெற்று அங்குள்ள மாணவ மாணவர்களுக்கு இந்த பரதம் குச்சிப்புடி சங்கீதம் போன்ற வாத்தியங்கள் போன்ற 200 மாணவர்களுக்கு அவர்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளை பயின்று வருகிறார்கள். அவர்கள் அங்கு அந்த பயிற்சி நிலையம் மூலமாக உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று தனது நிகழ்ச்சிகளை வடிவான முறையில் செய்து வருகின்றார்கள். இம்முறை முதல் முறையாக அவர்கள் இலங்கை வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சி வருகிற 21ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு எல்ஃபின்டன் தியேட்டரிலே நடைபெற ஒழுங்குகள் செய்திருக்கின்றோம். அதற்காகத்தான் உங்களை எல்லோரும் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதியும் கொள்முதல் நிகழ்ச்சி இருக்கிறது. 23ஆம் தேதி மாத்தளை மகாத்மா காந்தி சபா இந்திய அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட கலாச்சார மண்டபத்திலே இந்த நிகழ்ச்சியை நடக்க ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதன் பின்பு 24ஆம் தேதி கண்டியிலே பல்கலைக்கழகத்தில் உள்ள சிபா பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருக்கின்றது. 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே இந்திய அரசாங்கம் உதவி செய்து நிர்மாணிக்கப்பட்ட இந்திய கலாச்சார நிலையத்திலே அந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் தனது
மாணவர்களோடு இங்கு வந்து இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து சேர்ந்து நிகழ்ச்சியை நடத்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமாம், நீண்ட ஒரு விளக்கத்தின் சமூக கலாச்சார பணிகள் உங்களுடைய தொடர்கிறது. கிட்டத்தட்ட 48 வருட கால அரச பணிகளில் சமூகம் சார்ந்த பல விடயங்களை ஆற்றியிருக்கின்றீர்கள். கலாபூசணம், சுப்பிரமணியம், புண்ணியசீலன் அவர்கள் பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். நீங்கள் ஐயா ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள், இந்த 21ஆம் தேதி நிகழ்வு இருக்கின்றது, அதனைத் தொடர்ந்து கண்டி யாழ்ப்பாணம் என்று நாட்டின் பல பகுதிகளிலும் அந்த நிகழ்வு இருக்கின்றது. அந்த நிகழ்வின் நோக்கம் என்ன? இந்த நிகழ்வு எதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது? இந்த நிகழ்வின் அடிப்படை என்னவாக இருக்கின்றது? அதாவது வந்து இந்த முன்னைய கூறிய போல பரதம், குச்சிப்பொடி, சங்கீதம் போன்ற வாத்தியங்களோடு நடக்கும் நிகழ்ச்சிகளை எங்கள் மாணவ மாணவிகளுக்கும் இங்குள்ள மக்களுக்கும் இங்கும் இருக்கிறார்கள். இலங்கையிலே பெரிய பரதநாட்டிய விற்பனர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மாணவ மாணவிகளுக்கு ஒரு பரதநாட்டியத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி முன்னேற்றகரமான முறையில் முன்னேறுவதற்காக இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இதனாலே நான் பெற்றோர்களாகிய மற்றது பொதுமக்களாகியவர்களும் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் நிகழ்ச்சியாக ஒரு இசை நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல மாணவ மாணவிகளுக்கு இங்குள்ள மாணவ மாணவிகள் துபாயில் உள்ள மாணவ மாணவிகள் செய்கிற பரதநாட்டியத்தை கண்டு தாங்களும் பயின்று நல்லபட பரதநாட்டிய நிகழ்ச்சியில் நடத்தலாம் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகளில் வெறும் பார்வையாளர்களாகத்தான் நமது நாட்டு கலைஞர்கள் அல்லது மாணவர்கள் பார்வையாளர்கள் மாத்திரமாக இருக்கலாம், அல்லது பங்கு பெற்றுவதற்கான ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா? பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்பு என்னென்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு அவர்கள் துபாயிலிருந்து அழைத்து தங்களுடைய மாணவ மாணவிகள் அழைத்து வந்திருக்கப்படினாலே அப்படியான சந்தர்ப்பம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. இருந்த பொழுதிலும் அவர்களும் வெவ்வேறு மற்ற காலங்கள் பிற்காலங்களிலே இவர்களோடு சேர்ந்து நிகழ்ச்சியில் பங்குபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி ஐயா, நீங்கள் இந்த சமூக பணியில் மிக நீண்ட காலமாக செய்து வந்தீர்கள், அதன் மூலம் பல நன்மைகள், அதனின் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது கலை கலாச்சார நிகழ்வுகளையும் சமூகம் சார்ந்து முன்னெடுக்கின்றீர்கள். இந்த சமூக பணியில் நாட்டம் வருவதற்கு எது ஊன்றுதுகோளாக இருந்தது? இந்த தருணம் உங்களை இந்த சமூக பணியில் ஈர்ப்பு கொள்ள செய்தது? அது இளைஞராக இருக்கும் பொழுது நாங்கள் இருந்து நமது இல்லத்திலிருந்து பக்கத்தில்தான் அன்னை முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் இருக்கின்றது. அங்கு சிறுவதிலிருந்தே கோயிலே போய் கோயிலே வாழ்ந்து அங்கே சமூக நிகழ்ச்சிகளிலே சமய நிகழ்ச்சிகளிலே பங்குபெற ஊக்கம் வந்தது. அதே கட்டத்திலே அங்கு இந்த பிரசங்கங்கள் சொற்பொழிவை கேட்டு நாங்களும் இதில் பங்குபற்றுவோம், இப்படியான நிகழ்ச்சியை முன்னேற்றுவோம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சைவ மகாசபை, இந்து மாமன்றம், அகில இலங்கை இந்து மாமன்றம், உலக சைவப்பேரவை, தமிழ்ச்சங்கம், ஆறுமுக நாவலர் சபை மூலமாக அவர்கள் செய்யும் தொண்டுக்கு நானும் அந்த அங்கத்துவ பதவியை ஏற்று அந்த அவளால் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதே கட்டத்தில் இன்றைய நிலையிலே மக்களுக்கு நாங்கள் அவர்கள் படும் இன்னல்களை நாங்கள் பல விதமாக நித்ரா டிவி மூலமாக வானொலி மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மக்களுக்கு ஒரு ஆறுதல் கொளித்து அமைதியான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களைத்தான் நாங்கள் உத்தியோக ரீதியாகவும் இந்த சமூக சேவைகள் மூலமாகவும் செய்கின்றோம். இந்த சங்கங்கள் மூலமாக செய்கிற நிகழ்ச்சிகள் மூலமாக எங்கள் மக்களிடையே தமிழ் கலாச்சாரம், கலை கலாச்சாரத்தை முன்னேற்றக்கூடிய வழிகளிலே செய்யக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூக பணிகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பணிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சமூகத்துக்கு செய்து வருகிறீர்கள். சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள், என்ன விரும்புகிறீர்கள் சமூக பணி மூலம்? சமூகம், நீங்கள் இவ்வாறான பல சேவைகளை செய்கிறீர்கள், சமூகத்திடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், அது மாற்றமா அல்லது என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அடிப்படையில்? இந்திய நிகழ்ச்சியிலே எல்லோரும் இலங்கை மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், நிகழ்ச்சியிடமும் தொலைக்காட்சியிலே வானொலியிலே பல நிகழ்ச்சிகளை கண்டுகொண்டிருக்கிறோம். மனமெல்லாம் கலங்கி நிற்கிறது. தினமும் பார்த்தால் நல்ல செய்திகள் வரது குறைவாகத்தான் இருக்கிறது. கொலை, குற்றம், களவு, சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தண்டனைகள் இதெல்லாம் பார்த்தா எங்கள் மனமெல்லாம் எங்களோட காலத்தில் எப்படி இருக்குது, பிற்காலம் எப்படி அமையமோ என்ற ஒரு பயமும் இருக்கிறது. ஆகவே மக்களாக எங்களுக்கு இருக்கிற மக்களுக்கு நாங்கள் முடிந்தவரை அவர்களுடைய அறிவாற்றல் மூலமாக இப்படியான நிகழ்ச்சி மூலமாக கொஞ்சம் மனதை தைரியப்படுத்தி கொஞ்சம் ஆறுதலாக மக்களை சந்தோஷமாக சுபிட்சமாக வாழக்கூடிய வரலை வசதிகளை செய்வதற்கு நாங்கள் திட்டம் போட்டு சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கொழும்பை பொறுத்தளவில் எங்களுடைய ஆறுமுக நாவல் சபை, தமிழ்ச்சங்கம், உலக சைவப்பேரவை, அங்கே இந்து மாமன்றம் அதிக பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களால் கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்க செய்து கொடுக்கிய வாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிறைய சபைகள் சொல்லியிருந்தது, இந்த சபையினூடாக தற்சமயம் சமூகத்துக்கு முன்னெடுக்கப்படும் பணிகள் என்னென்ன விடயங்கள்? நல்ல கேள்வி.
இங்கு என்னென்று சொன்னால் இந்த தெரியுமுகளுக்கு வெள்ளத்தால் சூறாவளியால் பல விதமாக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ இந்த மாதிரி சங்கங்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை அந்தந்த இடத்திலே கொண்டு சென்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையினர் அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பும் வழங்குகின்றோம். அப்படி செய்து மக்களுக்கு தேவையான ஆலயங்கள் இப்பொழுது இங்கு டவுன் கிராமப்புறங்களிலே பல ஆலயங்கள் சில முன்னேற்ற வேண்டிய கட்டம் இருக்குது. அதற்காக சில நல்ல திருப்பணிகள் செய்வதற்கு சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்கிறோம். நிதி மக்களிடம் இருந்து சேர்க்கலாம் அல்லது நாங்களும் இயன்ற செய்யலாம். இன்றைய மக்களுக்கு சமய சமூக உணர்ச்சி தான் தேவைப்படுகிறது. ஆகவே இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எல்லாம் நல்ல வழியிலே திருந்தக்கூடிய சமூகத்தை நல்ல வழியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இன்று எனக்கு தென்படுகிறது. ஆமாம் ஐயா, இறுதியாக இந்த சமூக சமய பணிகளை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள். அதே போல் கலாச்சார ரீதியிலும் நீங்கள் அந்த பல விடயங்களை மேற்கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுது இந்த வெளிநாடுகளிலிருந்து அந்த கலாச்சாரத்தை இலங்கையில் கொண்டு வந்து நாட்டியம், நடனம், பரதம், குச்சிப்படி, கதகளி என்ற பல அரங்கேற்றங்கள் இடம்பெறுகின்றன. அந்த கலாச்சாரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் இலங்கையின் ஒரு மரபு, இலங்கையின் கலாச்சாரத்தை வெளியுலகத்திற்கு பரப்புவதற்கு ஏதேனும் அடிப்படை வேலை திட்டங்கள் இருக்கிறதா? அதாவது வந்து இங்கே இலங்கையிலே பொறுத்தளவை எத்தனையோ பரதநாட்டிய விற்பனர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் மூலம் வெளிநாட்டிலே செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு தான் நாங்கள் எல்லா வசதிகளையும் செய்து நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு தெரியப்படுத்த அல்லது நடத்தக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கக்கூடிய. என்னை பொறுத்தளவை நானும் உலகத்து பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், அங்குள்ள கலை கலாச்சாரங்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். லண்டன் மாநகரிலே பல ஆலயங்களுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறேன். அதுபோல் அமெரிக்கா, தமிழ்நாடு, மலேசியா, இந்தோனேஷியா போன்ற இடங்களுக்கும் சென்று சமய பணிகளிலும் கொஞ்சம் பங்கு பற்றி அங்கே கூடிய செய்யக்கூடிய அங்குள்ள ஆலயங்கள் கலை கலாச்சார நிறுவனங்களை பார்த்து மகிழ்ச்சி பெற்றிருக்கிறேன். என்னை பொறுத்தளவிலே நான் ஒரு 4 குழந்தைகளுக்கு பெற்றவர், எனக்கு 8 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லோரும் நல்ல வழியில் இருக்கிறத பற்றி சந்தோஷமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் பல இடங்களிலே அங்கும் எங்களுடைய கலை கலாச்சாரம் நன்கு முறையிலே வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நீ லண்டனை பொறுத்தளவில் இலங்கையிலே எப்படி நடக்கிறதோ அதை விட திறமையாகத்தான் அங்கே கோயில் நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கு இலங்கையை பொறுத்தவரை இன்று இந்த காலகட்டத்தில் எல்லா ஆலயங்களிலும் உற்சவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இன்று எங்களுக்கு இருக்க சொன்னால் செல்லச்சந்தியில் நல்லூர் திருவிழாவும் ஆரம்பம் இருக்கிறது. ஆகவே உலகத்திலிருந்து எல்லா மக்களும் இங்கு வர இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எங்கள் பூமியிலே வந்து இறங்கி எல்லா ஆலயங்களுக்கும் சென்று சேர்க்கிறார்கள். அதுபோல் மட்டக்களப்பிலே திருகணமலையிலே பல நிகழ்ச்சிகளை நான் என்னை பொறுத்தளவிலே மாத்திலை முத்துமாரியம்மன் கோயில் மாசிமக காலத்திலே இலங்கையிலே எங்கெங்கு மாவட்டத்திலே சமய சொற்பொழிவாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களை அடையாளம் கண்டு மாத்திலைக்கு அழைத்து வந்து பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறேன். அதுபோல் இன்று மட்டக்களப்பிலே, திருகணமலையிலே, வவுனியாவிலே, மன்னாரிலே, யாழ்ப்பாணத்திலே, மலையகத்திலே முக்கியமாக இந்த சமய நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக சில விஷயங்கள் கதைப்பார்கள் தான், கதைக்கிற மட்டுமல்ல செய்யக்கூடிய வழிவகைகளை செய்து குறை குற்றங்களை தான் மன்னித்து நல்லபடியாக மக்கள் வாழ வேண்டும் என்று, சுவிச்சத்தோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆமாம் ஐயா, உண்மையில் உங்களுடைய அந்த நல்ல நோக்கம் ஈடேற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சமய, அதே போல் கலை கலாச்சார, அதையும் தாண்டி இப்பொழுது சமூக பணியை மேற்கொள்கிறீர்கள். கலை கலாச்சாரம், அதே போல் ஆன்மீக வழியிலும் நீங்கள் சமூகத்திலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள், எதிர்பார்த்துள்ளீர்கள். உங்களுடைய எண்ணம் ஈடேற நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்களும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த இவருடைய சமூக பணி அது தொடர்பான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். நேரடியாக கலையகம் வந்து இந்த விடயங்களை எமக்கு தெரியப்படுத்தியிருந்த ஓய்வு நிலை பொறியியலாளர் கலாபூசணம் சுப்பிரமணியம் புண்ணியசீலன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்து ஒரு பாடல் இருக்கின்றது, அதனை தொடர்ந்து இரண்டாவது சிறப்பு நேர்காணல் இருக்கின்றது. இறுதியாக நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்பினால்? இந்த சந்தர்ப்பத்தை தந்த நேத்ரா நிறுவனத்தினருக்கும் அதில் உள்ள பெரிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் இணைந்திருந்தார் ஓய்வு நிலை பொறியியலாளர் கலாபூசணம் சுப்பிரமணியம் புண்ணியசீலன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் இருக்கின்றது. அந்த இடைவேளையில் ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியுடன் இணைந்து கொள்ளலாம்.
இதோ பாடல் வருகிறது.